அப்புறம் காலநிலை மாற்றம், இப்போ வந்து காலநிலை செயல்திட்ட வரைவு அறிக்கை சென்னைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகளில் சென்னையின் கடல் மட்டம் 7 சென்டிமீட்டர் உயர்ந்து 100 மீட்டர் நிலப்பகுதியில் கடலுக்குள் மூழ்கிவிடும். கடல் மட்டம் உயர்வதால் வடசென்னையில் உள்ள 2 மின் உற்பத்தி நிலையங்கள், 18 மெட்ரோ ரயில் நிலையங்கள் 60% மூழ்க வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை வெள்ளம் ஏற்படுகிறது. சென்னையின் 30% பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த அறிக்கை சொல்லுது. 2100 ஆண்டுக்குள் சென்னையின் 67 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தற்போதுள்ள நகரத்தின் 16% நிரந்தரமாக நீரால் சூழப்படும். இதன் காரணமாக 10 லட்சம் பேர் பாதிக்கப்படுவார்கள் அந்த அறிக்கை சொல்லுது. 200க்கும் மேற்பட்ட குடிசை பகுதிகள் பாதிக்கப்படும். ஆறுகள், நீர்நிலைகளை ஒட்டியுள்ள மக்கள் நெருக்கம் மிகுந்த 7500 நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் அடுக்குகளும் அந்த வீடுகளும் பாதிக்கப்படும். இந்த அறிக்கையில் பாதிக்கப்படுங்காங்க. அதுக்கு மாற்று திட்டம் என்ன இருக்குது அதுன்னு தான் சொல்கிறாங்க. திசை தெரியாத அறிக்கை அப்படிங்காங்க. அறிக்கையின் பல இடங்களில் பசுங்குடில்வாய் வெளியீட்டை குறைப்பதையும் காலநிலை மாற்றத்தை தணிப்பதையும் பற்றி மட்டுமே பெருவளவு பேசப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்துக்கு எப்படி தகவமைத்துக் கொள்வது, வளங்களை சுரண்டாத வகையில் எப்படி நகரை மாற்றியமைப்பது என்பது பற்றி பேசப்படவில்லை. இந்த வரைவு செயல் திட்டத்தில் கூறப்பட்டுள்ள பெரும்பாலான அம்சங்கள் யூகத்தின் அடிப்படையில் திட்டங்களாகவே இருக்கிறது. நடைமுறைக்கு உகந்த செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இல்லை. இதில் என்ன கேள்விகள், இந்த அறிக்கையை முன்வைத்து எழும் சில கேள்விகள் என்னங்கன்னா, மெரினா கடற்கரையில் இப்போ வந்து கடற்கரையுடைய நீர்மட்டம்லாம் ஒசருது அப்படிங்காங்க. இப்போ திரும்பவும் மெரினா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் போட்டுட்ருக்காங்க. அப்போ மெரினா கடற்கரையில் காந்தி சிலை அருகே கடலிலிருந்து 100 அடிகள் தொலைவில் மெட்ரோ நிலையம் தற்போது அமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் மேற்கண்ட வரைவு அறிக்கையோ 18 மெட்ரோ ரயில் நிலையங்கள் கடல் மட்ட உயர்வால் நீரில் மூழ்கும் என்கிறது. நகர் முழுவதும் இணைக்கக்கூடிய நிலத்தடி மெட்ரோ ரயில் நிலையங்கள் கடல் நீர் புகுந்தால் எப்படி ஆபத்து ஏற்படும் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதை சமாளிக்கவோ ரயில் நிலைய திட்டத்தை கைவிடுவதற்கோ சென்னை மாநகராட்சி மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் உள்ள திட்டம் என்ன அதை பற்றியும் ஒன்றுமே சொல்லலை. அடுத்தது, பெருமளவு குறுக்கப்பட்டுவிட்ட சென்னையின் 3 ஆறுகளையும் பக்கிங்காம் கால்வாயும் ஏற்கனவே அழிக்கப்பட்டுவிட்ட எண்ணற்ற ஏரிகளும் மீட்டெடுப்பதற்கு என்ன திட்டம்ங்கிறத ஒன்றுமே சொல்லலை. அவற்றை மீட்டெடுக்காமல் மழைக்கால வெள்ளத்தையும் கோடைக்கால நீர் தேவையும் எப்படி சமாளிக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுகுது. குடிசை பகுதி மக்கள் பெரும் எண்ணிக்கையில் பாதிக்கப்படப்போவதாகவும் அவர்கள் வெப்பநிலை அதிகரிப்பால் பாதிக்கப்படாத வீடு வழங்கப்படும் என்று அறிக்கை கூறியது. குளிர்சாதன வசதி இல்லாமல் இந்த வீடுகள் வெப்பநிலையை குறைப்பது எப்படி சாத்தியம், அந்த வீடுகள் எங்கே அமைக்கப்படும் என்று கூறவில்லை. பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா காலநிலை மாற்றம் என்பது சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகளவில் பாதிக்கப்பட்டுள்ள மாபெரும் பிரச்சனை. அடுத்து வரும் ஆண்டுகளில் நிகழ உள்ள இயற்கை பேரழிவுகளை தீவிரப்படுத்த உள்ள பிரச்சனை. இதை எதிர்கொள்வதற்கு இன்னும் கொள்கை அளவில் கூட நம் தயாராகவில்லை. இதை குறித்து மக்கள் இன்னும் முழுமையாக உணரவில்லை என்றாலும் அரசு ஆட்சியாளர்களும் இது அதே ஒன்று அறியாமையே வெளிப்படுத்தக்கூடாது. ஏற்கனவே தீவிரமடைந்து வரும் இயற்கை பேரழிவுகளை தடுப்பதற்கு அரசு மக்களுடன் கைகோர்ப்பதும் புரிதலை பரவலாக்குவதும் அவசர அவசிய தேவை. இந்த பின்னணியில் காலநிலை மாற்ற செயல் திட்டங்களில் வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்படுவதை சென்னை மாநகராட்சி போன்ற அரசின் அங்கங்கள் கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது, இது முக்கியமானது, இப்போ சென்னையுடைய பரப்பளவை அதிகரிக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம் எல்லாத்தையும் இணைக்கிறாங்க. 5904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு விரிவடைது சென்னை, புதிய சென்னை. சென்னை பெருநகர எல்லையானது 4 மாநகராட்சிகள், 12 நகராட்சிகள், 14 பேரூராட்சிகள், 22 ஊராட்சி ஒன்றியங்களுடன் 1189 கிலோமீட்டர் அளவில் இருந்து 5904 கிலோமீட்டருக்கு விரிவாக செய்யப்படுகிறது. சென்னை பெருநகர் திட்ட பகுதி கடந்த 1975 ஆண்டில் சென்னை மாநகராட்சி நகராட்சியாக இருந்த ஆவடி, தாம்பரம் மாநகராட்சியாக மாற்றியது. 5 நகராட்சிகள், 3 பேரூராட்சிகள், 10 ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளிட்ட 179 கிராமங்களை உள்ளடக்கி 1189 பரப்பளவை உருவாக்கியது. எப்போ, 1975ல். 17-18 ஏடிமிக்கி ஆட்சியில் வீட்டு வசதித்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. அதன்படி சென்னை அருகிலுள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள், வேலூர் மாவட்டத்தில் அரக்கோண வட்டத்தை சேர்த்து மொத்தம் 8878 சதுர கிலோமீட்டருக்கு விரிவாக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. டிஎம்கே பிரிவில் 8878 சதுர கிலோமீட்டருக்கு பதிலாக இவங்க வந்து எவ்வளோ கொண்டு வராங்கன்னா 5904 கிலோமீட்டர் கொண்டு வராங்க. இந்த விரிவாக்கத்தின் மூலம் இந்தியாவில் உள்ள இதர பெரிய நகரங்கள், ஃபஸ்ட்டு பெரிய நகரங்கிறது பெங்களூர், 2வது ஹைதராபாத், 3வது சென்னை வருது. நான் டெல்லியே பார்த்தீங்கன்னா 1482 தான், மும்பை வந்து 4355 தான், அப்போ வந்து 3rd பிளேஸ்க்கு வருது. இதான் நமக்கு வந்து புதிய வரைபடம். இப்போ நம்ம சென்னைங்கிறது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முந்தி சென்னைங்கிறது இவ்வளோ தான், இதுதான் சென்னை. இப்போ இதை வந்து விரித்து கொண்டு வராங்க, அப்படியே கீழே கொண்டு போயிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொஞ்சம் கை வைக்காங்க, காஞ்சிபுரத்தை கொஞ்சம் கை வைக்காங்க, பரந்தூர் விமான நிலையெல்லாம் உள்ளே வந்துடுது. பிறகு அப்படியே திருவள்ளுவர் கை வச்சு அப்படியே ஃபுல்லாக அடித்து கொண்டு வராங்க.
இப்போ சென்னைங்கிறது விரிவாக்கம் பண்ணுறாங்க. ஒரு 1000 சதுர கிலோமீட்டர் இருந்ததை இப்போ 5000 சதுர கிலோமீட்டர் கொண்டு போகிறாங்க.